ஃபஸ்ட்டே வந்து எடுத்துருக்கணும்ப்பா. நீ இருக்கிற பொம்பளை பொண்ணுங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்றது நம்ம கூல் சுரேஷு அப்படின்ற ஒரு இதில் வரீங்க, கரெக்டா? இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் வந்து ஆமாம், யாது ஊரே யாவரும் கேளிர், அதை கொடுப்பா. யாது ஊரே யாவரும் கேளிர், யாது ஊரே யாவரும் கேளிர், யாது ஊரே யாவரும் கேளிர். இந்த படம் வந்து இப்போ நான் பார்த்துட்டு வரேன். கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ஸ்ரீலங்கனாவே இலங்கையை அகதிகள் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை தத்ரூபமாக சொல்லியிருக்கீங்க. இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை தயாரித்துள்ள இயக்குனர் தயாரிப்பாளர் திரு இசைக்கு துரை அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இசைக்கு துரை சார், உண்மையிலே நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஜப்பானில் ஜாக்கி ஜான் வச்சு எடுத்தாலும் சரி, மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சனை வச்சு எடுத்தாலும் சரி, இதற்கு மேல் நீங்கள் எவ்வளோ படம் எடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி யாது ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு தரமான படத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காலரை தூக்கி விட்டுட்டு போகலாம். ஏன்னா இசைக்கு துறை சார் எவ்வளோ படம் எடுக்கிறேன்றது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்றது முக்கியம். அந்த வகையில் இந்த யாது ஊரே யாவரும் கேளீர் ஒரு தரமான படம். படத்தின் மியூசிக் யாருன்னு தெரியல, நல்லா சூப்பராக இருக்குது, ஃபைட்டும் அருமையாக இருக்குது. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் இதில் வந்து ஒரு முருகன் பாட்டு ஒன்று பாடியிருக்காரு, அந்த பாட்டு பாடும்போதே ஒரு ஃபைட் ஒன்று வருது, அதுவும் அருமையாக இருக்குது. படத்தில் மகிழ் திருமேனி அவர்கள் நடிச்சிருக்காங்க, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கீங்க. அவரோட தம்பியாக ஒருத்தர் ரகு அப்படின்னு சொல்லி உயரமாக இருக்கார், ஒப்பமான அவனை பார்க்கும்போது ஏதோ இன்னும் அவன் பெரிய வில்லனாக வருவான்ற ஒரு ஒரு தோரணை அதில் தெரியுது. மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாக கூல் சுரேஷ் வந்து ஒரு ஒரு படம் பார்த்துட்டு வரும்போதும் என்னை அறியாமலே ஒரு 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 பூம் வரும் இல்லையா, ஆனால் இந்த படத்துக்கு வந்து எனக்கு அப்படி உள்ள காரணம், இந்த படம் வந்து கடைசி ஒரு 10 நிமிஷம் மனுஷனை வந்து அளவு வச்சு அனுப்பியிருக்காரு இந்த இயக்குனர் அவர்கள். அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் யாது ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு ஒரு மனித நேயத்தோடு இருந்தீங்கனாக்கா நாம் மட்டும் இல்லை இந்த உலகமே நல்லாயிருக்கும். அமெரிக்காக்காரன் சிங்கப்பூர்காரன் லண்டன்காரன் அப்படிலாம் எதுவும் நினைக்காம இந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து பெருமைப்படுத்துங்க. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, இந்த மாதிரி அவுத்து போட்டு அரைகுறை ஆடினாக்கா யங்ஸ்டர்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி படங்களையும் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் படிக்கலாம், சில பேர் வேலைக்கு போகலாம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு முதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் குடும்பம்னா எப்படி, நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அப்படின்றது. அதனால் இந்த மாதிரி யாது ஊரே யாவரும் கேளீர் படத்தை எல்லோரும் வரவேறுங்க, சரிங்களா? நன்றி. நல்ல கேள்வி கேட்டீங்க விவேக் சார். நீங்கள் மறைந்தாலும் இன்றைக்கி ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கும்போது வானத்திலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விவேக் சார். நீங்கள் வந்த உடனே தேட்டரில் எல்லாம் அவ்வளோ கிளாப்ஸு, உங்களோட ஒவ்வொரு ஒரு டயலாகுக்குமே தேட்டரில் எல்லாம் அவ்வளோ கிளாப்ஸு. உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு இந்த கூல் சுரேஷுக்கு அருகதில்லை. வணங்குகிறேன் ஐயா. நீங்கள் மேலேருந்தே இன்னும் நிறையா கலைஞர்களை நீங்கள் வாழ்த்தணும், வாழும் கலைஞர், வாழ்ந்து கொண்டு இருக்கும் கலைஞர். இன்றைக்கி வந்து நம்ம சில பேர் வந்து தமிழன் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் பார்த்தாக்க யாரும் உதவிகளை யாரும் பண்ணுறதில்லை, அதுதான் உண்மை. ஆனால் இந்த இலங்கை அகதிகள் நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம் இங்கே ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது, அது நிறையா பேருக்கு தெரியும். இருந்தாலும் இன்னமும் வந்து அவர்களுக்கு உதவிகள் நிறையா தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச உதவிகளை நம்ம தொப்புள் கொடி உறவுகளுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, மாமனுக்கு, மச்சானுக்கு எல்லாமே அங்கே இருக்காங்க, அவர்களுக்கு நீங்கள் இன்னமும் வந்து ஏதாவது ஒரு ஒரு வகையில் நீங்கள் வந்து உதவ வேண்டும். பண உதவி தான் அப்படின்றது இல்லை, படிப்பு உதவி செய்யலாம், மருத்துவ உதவி செய்யலாம், இப்படி பல உதவிகள் செய்யலாம். தயவு செஞ்சு இந்த யாது ஊரே யாவரும் கேளீர் இந்த மாதிரி படத்தை பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களை அறியாமலேயே உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் வந்துடும். தேங்க்யூ.